ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இன்று நாம் சிந்திக்க இருப்பது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இயற்றிய ஒரு அற்புதமான கவி, இறைவா நான் என்னை விடுத்து உன்னை மதித்தேன். முதல் வரி அழகா போடுவார், இறைவா நான் என்னை விடுத்து உனை மதித்தேன். எவரெவரோ புனைந்த கற்பனைகள் கொண்டு நிறைவில்லை, என் அறிவோ நிலைக்கவில்லை, நேர்வழியோ புரியவில்லை, நினைந்து ஆழ்ந்தேன். மறைபொருளாய் இயங்கும் எனது அறிவை பற்றி நான் உணர்ந்தேன். அங்கு நீ நானாய் கண்டேன், உறைந்து விட்டேன். உன்னில் நான் உணர்ந்து உணர்ந்து உலகு இதை உணர்ந்து உய்ய தொண்டியேற்றேன். மிக பெரிய ஒரு ஆன்மீக புரிதலையும் வாழ்க்கையினுடைய நோக்கத்தையும் பொருளையும் தத்துவத்தையும் அர்த்தத்தையும் எல்லா அறிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவியாக அடியேன் உணர்ந்தங்க. அதாவது அவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, கடவுள்கிட்ட அவர் பேசுறாரு, இறைவா நான் என்ன விட்டுட்டு என்ன பண்ண உன்னை மதிக்க ஆரம்பிச்சேன். அதனால கடவுளை மதிக்கக்கூடாதா அப்படின்றது இல்லை, இங்கே விட்டுட்டு அங்கே மதித்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை, இங்கே பார்க்கணும். அது நம்ம அன்னைக்கு நிறைய நிறைய சிந்தனைகளில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எல்லா சித்தர்களும் பெரியவர்களும் சொன்னது தான். ஸோ ஆரம்ப நிலையில் தன்னுடைய ஒரு முயற்சி, இறைவனை பற்றிய தேடல் ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும். ஆரம்ப காலகட்டம் இப்படித்தான் இருக்கும். வெளியே தான் தேடுவோம், நமக்கு தானாக அந்த புரிதல் வரணும் இல்லையா? ஏன் வெளியில் இருக்கிற கடவுள் உள்ளே இல்லையா, அது திரு வரும். எல்லா இடத்துலையும் இருக்கிற கடவுள் உள்ளே இல்லையா, அந்த உணர்வு வந்தால் தாங்க அது உச்சபட்ச ஞானம், கடவுளை பற்றிய தெளிவு. அதைத்தான் சொல்கிறார். ஆரம்பத்தில் நம்ம எப்படி தேடுவோம் இல்லையா, குழந்தையில நம்ம எப்படி கடவுள்னா என்ன நினச்சிட்டு போவோம், இப்படி கையை தான் காட்டுவோம். கடவுள்னாலே நம்மளுடைய கை மேலே காட்டும், நம்மள எல்லாருக்குமே அப்படி தான். கடவுள்னா மேலே, அப்போ மேலே தான் இருக்காரா, மேலே இருந்து இவ்வளோத்தையும் அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்காரா. குழந்தைங்களில் அவ்வளோ கேள்வி வரும், இவ்வளவு பெரிய அவர் எப்படி பார்த்துட்ருக்காரு மேலே இருந்தது கூட. அப்போ என்னை விடுத்து உன்னை மதித்தேன், இது ஆரம்ப கட்டம். இறைவா நான் என்னை விடுத்து உன்னை மதித்தேன், கடவுளை மதிக்கணும், அதுதான் ஆரம்ப கால பக்தி. சரி, எதனால் மதிக்கிறோம்? நமக்கு ஆரம்பத்தில் நமக்கு என்னென்ன கதைகள் சொல்லி வச்சுருக்காங்க, நிறைய கதைங்க அவனை வச்சு, அவனுடைய பராக்கிரமங்களை வைத்து நமக்கு ஒரு கடவுளை ஒரு மனித உருவத்தில் கொடுத்து வெளியில் வச்சு சிலை வழிபாட்டிலையோ உருவ வழிபாட்டிலையோ ஆலய வழிபாட்டிலையோ கோவில் வழிபாட்டில் வைத்து நமக்கு இறைவனை நமக்கு அந்நியமாக காட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு அடையாள குறிப்பு தான், புரியாதவர்களுக்கு புரிய வைப்பதற்காக நமக்கு பெரியவர்கள் சொன்ன ஒரு அடையாள குறிப்பு. அதுலேயே நம்ம மூழ்கி போயிடக்கூடாது. அதைத்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் நிறைய கற்பனை கதைகளை புனைந்து வைத்ததால் அதனால் நான் வெளியே உன்னை தேடினேன். இது எல்லாருக்கும் நடந்துனுக்கும், இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. எவரெவரோ புனைந்த கற்பனைகள் கொண்டு நான் என்னை விட்டு விட்டு உன்னை வெளியே மதித்து உன்னை போற்றினேன். ஆனால் என்ன வராது தெரியுங்களா, உண்மை தேடலில் இருக்கிறவங்களுக்கு நிறைவு வராது, நிறைவு இல்லை, நிறைவு வரவே வராது. இறைவனை பற்றிய தேடலில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த வெளிப்புற தேடல் ஏதோ ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், ஒரு வளத்தை கொடுக்கும், ஆனால் நீங்கள் தேடுற அந்த பொருளினுடைய நிறைவு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது, நிறைவு இல்லை. சரி, அடுத்தது என்ன? என் அறிவோ நிலைக்கவில்லை. அந்த அறிவுக்கு ஒரு தீனி கிடைக்கும் இல்லையா, அது தேடுது இல்லையா. எவ்வளவோ அதுக்கு கொடுப்போங்க, இந்த கடவுளை தேடுறவர்களுக்கு மட்டும்தான் இதை உணர முடியும். அந்த அறிவுக்கு எவ்வளவு வேணாலும் தீனி கொடுத்தான், ஆனால் அந்த தீனி வந்து பத்தாது, அதுக்கு அந்த உணவு அதுக்கு பத்தாது. அந்த முழு முதல் பொருளை அது பிடிக்கிற வரைக்கும் அந்த அறிவு வந்து அந்த பெருமானார் கதறினாரே, எனக்கு உண்மை உரைத்தருளே, எவ்வளவு எவ்வளவு எழுதியும் அவரால் அந்த முழு அந்த உண்மையை உணர்கின்ற வரையில் அவர் எனக்கு உண்மையை சொல்லு, உண்மை என்னதாயா வேணுன்ற அளவிற்கு மற்றவர்கள் வியந்து பார்க்கும் வண்ணம் இன்னும் என்ன இவர் அடையணும். அவருக்கு மட்டும்தானங்க சாப்பிட்ற, அவருக்கு மட்டும்தானே வயிறு நிறைஞ்சுதா நிறையிலையான்னு தெரியும். அந்த ஆன்மாவுக்கு நிறைவு வரலை.
இந்த அறிவு என்கிற இந்த இடத்துல ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு நிறைவு வரலை, அது தன்னுடைய பொருளை தேடுகிறது. என் அறிவோ நிலைக்கவில்லை, சரி என்ன புரியல, நேர் வழியோ புரியவில்லை. உன்னை அடைவதற்கான அந்த வழி என்ன, நேரான வழி என்ன, அது எனக்கு புரியலப்பா. நினைந்து ஆழ்ந்தே, இது தானாகவே நிகழும். என்ன 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 இந்த கேள்விகளே உங்களை ஆழத்துக்குள்ள கொண்டு போனால்தான் கேட்கணும், கேள்வி கேட்கணும். ஐயா வைகுண்டர் சொல்வதாக சொல்வார்கள், கேள்வி கேட்க தெரியாதவன் மிகப்பெரிய ஒரு பாவம் செய்தவன். அவன் செய்கிற பாவ பெரிய பாவமே கேள்வி கேட்காம இருக்கிறது தான் சொல்லுவார். கடவுளை பற்றிய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கணும், ஏன்னா அவ்வளவு கேள்விகள் கேட்க தெரிந்தால்தான் அவன் மனிதன், சிந்திக்க தெரியணும். அந்த சிந்தனை வந்தால் தான் கேள்வி வரும். அப்போ இவர்கள்லாம் சொன்ன கதையில் என்னால் மயங்கி போக முடியல. அப்படி போனாலும் நிலைக்கவில்லை, நேர்வழியோ புரியவில்லை. பெருமானார் சொல்வாரே, எதுவுமே தெரியலையே, மருந்தறியேன், மணியறியேன், மந்திரம் ஒன்றறியேன், மதியறியேன், விதியறியேன், வாழ்க்கை நிலையறியேன், எவ்வளவு அறியேன், வகையறியேன்னு. வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபினில் யானும் ஒருவனென்றோ வகையறியேன். எப்பா அவர்கள் எல்லாம் உன்னுடைய திருக்கூட்டத்தில் வந்துட்டாங்க, அந்த மரபில் தான் நானும் வந்திருக்கேன். ஆனால் அந்த மரபில் வர்றதுக்கு என்னென்ன அவங்க பண்ணாங்களோ அது எப்படி பண்ணணும்னு மட்டும் எனக்கு தெரியலையே. எப்படி உன் அடியவர்களில் ஒருவராக அவர்கள் மாறினார்கள், முக்தி அடைந்தார்கள், என்ன மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு வேணும், எந்த வகையில் நான் வர்றது தெரியலையே. அதுதான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியும் சொல்கிறார், நேர் வழியோ புரியவில்லை, எப்படி நான் உன்னை வந்து அடையிறது, என்ன பண்ண, நினைந்து ஆழ்ந்தேன், என்ன பண்ணலான்னு ஆழத்திற்கு செல்லும் பொழுது அந்த கேள்விகளே, அந்த சிந்தனையே, அந்த தேடலே, அந்த ஆர்வமே, அந்த முயற்சியே உன்னை உனக்கு காட்டும், அந்த உண்மைகளை உணர்த்தும். இதுதான் உண்மை. எப்படி ஆதியில் வேத ரிஷிகள்லாம் அப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருந்த எல்லா ரகசியத்தையும் அவர்கள் மந்திரங்களாங்க அவங்க சொன்னாங்க, யார் எழுதி வைத்தது, எதை படித்தார்கள், ஆதியில் எப்படி அவ்வளவு ரகசியத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். எல்லாமே நினைந்து ஆழத்தில் போகும் பொழுது எதையுமே அவங்க புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் இறைவனுடைய ரகசியங்கள் இருக்கிறதோ அது தானாக வெளிப்படும். இது உண்மை. இறைவனுடைய சொத்து எல்லாருக்கும் உரிமை, இவங்களுக்கு தான் இருக்கானா, இல்லை எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்குமே அது வெளிப்படும். அது தன்னை வெளிப்படுத்த தயாராக இருக்கிறது அன்பு உள்ளங்களே. எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கிட்டு வரலாம். நம்ம நினைந்து ஆழ்ந்தேன், நினைந்து ஆழ்ந்தேன், அங்கு நீ நானாய் கண்டேன், மறைபொருளாய் இயங்கும் எனது அறிவை பற்றி நான் உணர்ந்தேன், அங்கு நீ நானாய் கண்டேன். அங்க நான் என்ன பார்த்தேன், நினைந்து ஆழத்துக்குள்ள போனேன். நினைந்து ஆழத்திற்குள் செல்லும் பொழுது என்ன நடந்தது என்றால், நான் உள்ளே போகிறேன் உள்ளே போகிறேன், நினைந்து ஆழத்திற்குள் செல்லும் பொழுது மறைபொருளாக இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய எனது அறிவை பற்றி நான் உணர்ந்தேன். மிகப்பெரிய சூட்சுமம் இது. உள்ளே செல்லும் பொழுது அந்த அறிவு ஆழத்திற்குள் செல்லும் பொழுது மனம் அடங்கி, சித்தம் அடங்கி, அந்த அகங்காரத்திற்குள் இருக்கின்ற அந்த அறிவு சாட்சாத்காரமாக இருந்து தான் யார் என்று காட்டு. இது தானாகவே நிகழும், தானாகவே நிகழும். மனம் ஒடுங்கினால் பிரம்மம், அந்த நிலை நிகழும். அன்பு உள்ளங்களே தானாகவே நிகழும். மறைபொருளாய் இயங்கும் எனது அறிவை பற்றி நான் உணர்ந்தேன். அப்போ உணரும் பொழுது என்ன தெரிஞ்சதுன்னா, அங்கு நீ நானாய் கண்டேன். நான் எந்த பொருளை தேடிக்கொண்டிருக்கிறேனோ அந்த பொருள் எனக்குள்ளே அறிவாக இருக்கிறது, சாட்சியாக இருக்கிறது, அகமாக இருக்கிறது, ஆன்மாவாக இருக்கிறது. அந்த பெரிய பரம்பொருளே எனக்குள்ளே சிற்றம்பலமாக இருக்கிறது, சிற்சபையாக இருக்கிறது என்கிற உண்மையை நான் உணர்ந்தேன். எதையெல்லாம் பெரியவர்கள் சொல்லி வைத்து சென்றிருக்கிறார்களோ வெவ்வேறு வார்த்தைகளில் அந்த எல்லா உண்மையையும் நான் உணர்ந்தேன். நீதான் நானாக இருக்கிறேன் என்ற உண்மையை உணர்ந்தேன். நான் என்பது அறிவு.
அறிவை போய் பார்க்கும்பொழுது தேடுகின்ற அந்த பரம்பொருளே நமக்குள்ளே நான் என்று சொல்லக்கூடிய அறிவாக இருக்கிறது என்ற உண்மையை நான் உணர்ந்தேன். அங்கு நீ நானாய் கண்டேன், அங்கு நீ நானாய் கண்டேன். வார்த்தைகளை கவனியுங்கள் அன்பு உள்ளங்கள். ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வரி மிகப்பெரிய ஒரு மின்னல் போல நமக்குள் பாய்ந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக கிளர்ச்சியையும் வாழ்க்கையிலுடைய மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வருங்க. அங்கு நீ நானாய் கண்டேன். அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா? உறைந்து தேடுகின்ற பொருள் ஏன் அப்படியே பெரியவர்கள் எல்லாம் அவர்களுடைய இந்த தவம் செய்து கொண்டு இருப்பவர்களுடைய அந்த வரைபடம், அந்த புகைப்படத்தை பார்த்தாலே அப்படி இருக்கவங்க இல்லைன்னா அவங்க அந்த இறைவனாகவே உறைந்து போய் கடவுளாகவே இருக்கும் பொழுது அந்த புகைப்படங்களையும் வரைபடங்களையும் பார்க்கும் பொழுது அப்படி ஒரு கிளர்ச்சி நமக்குள்ளே வரும், ஒரு சாந்தி வரும், ஒரு அமைதி வரும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வேத ரிஷி இறைவனாகவே உறைந்து போய் இருக்கின்ற ஒரு வரைபடத்தை பார்த்தால் கூட எனக்கு சமாதி நிலை சித்திக்கும்னு சொல்றார். அந்த அந்த படத்தை பார்த்தா கூட எனக்கு சமாதி நிலை சித்திச்சிடும், ஏன்னா அங்கு இருப்பது அவர் அல்ல, அவர் எதுவோ அதுவாக இருக்கிறார். அது உறைந்து விட்டேன், அது எதுவோ அதுவாக அவர் மாறிட்டார். எப்படி இருக்குங்க அந்த ஆனந்தம், எப்படி இருக்கும்? நிஜமாகவே ஒரு பரம்பொருளை தேடுகின்றவன் அவன் நான் தான் கண்டுபிடிச்ச இது உங்கள் அனுபவத்திற்கு உரியது. இது நீங்கள் அனுபவிச்சாதான் இதை நீங்கள் பார்க்க முடியும். இது ஏதோ வார்த்தை என்று எடுத்துக்கொண்டால் இது எதுவுமே தெரியாது. தேடுகின்ற பொருள் நாம இருக்கிறோம், அதுவும் தேடுற பொருள் சாதாரண இல்லைங்க. இந்த அண்ட சராசரத்திற்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு நித்திய ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருளை தேடுகின்றோம், அது நாம இருக்கிறோம்னு தெரிஞ்சா இவ்வளவு ஆனந்தம் இல்லைங்க. ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு நாவிற்கு சுவை தரக்கூடிய ஒரு பொருளை சுவைச்சாலே நமக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அப்படின்னா இந்த ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கின்ற அந்த பரபிரம்மத்தினுடைய சுவை எப்படி இருக்கும்? அதை சுவைக்கும் போது எப்படி இருக்கும்? ஒரு பெரியவரை பற்றி சொல்கிறார், ஒரு மிகப்பெரிய சித்தர் ஒருவர் எப்பவுமே கண்களை திறந்து இந்த உலகத்தை பார்க்க மாட்டாராம். இமயமலையில் வாழ்ந்த ஒரு பெரியவரை பற்றி சுவாமி ராமா என்பவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதி வச்சிருக்கார். அவர் கண்களை திறந்து இந்த உலகத்தை பார்த்ததே கிடையாதாம். பல ஆண்டுகளாக அப்படியே கண்களை மூடி நிஷ்டையிலே இருப்பாராம். இந்த சுவாமி ராமா சென்ற பொழுது, இவர் ஒரு சிறந்த மகான், அதனால் இவர் வளர்ந்த பொழுது அவர் லேசாக கண்களை திறந்து பார்த்தாராம் பல ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ அவரிடத்துல ஒரே ஒரு கேள்வி இவர் கேட்டிருக்கிறார், நீங்கள் ஏன் கண்களை திறந்து பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? கண்களை திறந்தால் இந்த உலகம் எனக்கு தெரியுது, ஆனால் அந்த கண்களை மூடிக்கிட்டே இருக்கும்போது நித்திய ஆனந்த அந்த பொருளான அந்த பரம்பொருளோடு ஒன்று இருக்கிற அந்த சுகத்தை என்னால் ஒரு வினாடி கூட விட முடியலன்றார். இதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் அனுபவித்தவர்கள் தான் எல்லா பெரியவர்களும் மகான்கள். ரமண மகரிஷி கேட்டு பாருங்க, அவர் எப்பவுமே சமாதி நிலையில் தான் இருப்பார். கண்கள் திறந்திருந்தால் கூட சமாதி நிலை தான். அந்த ஆனந்தத்திலிருந்து அவர்கள் வெளியே வரமாட்டார்கள். அந்த உறைந்து விட்டேன், உன்னில் நான் உணர்ந்து உணர்ந்து, நீ வேற நான் வேற இல்லை, ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டோம், ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டோம். நம்ம ரெண்டு பேரும் ஒன்றான அந்த சந்தோஷம் இருக்கே, அது சொல்ல முடியுமா? சரி, அது ஒன்றான பிறகு என்ன இருக்கும்? இவ்வளவுதான்றது குணங்களினுடைய அந்த பேர். இவ்வளவு பெரிய பரம்பொருள் நாம இருக்கிறோன்னா எவ்வளவு பொறுப்புணர்ச்சி வரும், அகங்காரம் வராது. உணர்ந்தவர்களுக்கு அகங்காரம் வராது, அன்பு உள்ளங்களே, பொறுப்புணர்ச்சி வரும், தன்னம்பிக்கை வரும். எங்கெல்ல என்னென்ன நற்குணங்கள் இருக்கோ, என்னென்ன பேர்கள் இருக்கோ, இந்த உலகத்தில் இருக்க என்னென்ன செல்வங்கள் இருக்கோ எல்லாமே வந்துடுங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா, பெருமானா சொல்லாரு பாருங்க, இறைவன் தன்னோடு வந்து கலந்து விட்டார், அப்போ இன்னும் அதிகமாக அழுகிறாரா? அப்போ இறைவன் கேட்குறாரா, நான் தான் உங்ககிட்ட வந்து கலந்துட்டேனே, இன்னும் என்ன உனக்கு அழுகைன்னு பொழுது சொன்னாராம், நான் பெற்ற இந்த பெரும் பேர் இந்த உலகம் பெற வேணாமா? எவ்வளவு ஆனந்தமாக இருக்கு இந்த உலகம், இதெல்லாம் அடைய வேண்டாமா? இந்த உலக மக்கள் எல்லாம் துன்பத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா, நீ வந்தபொழுது நான் அடைந்தேனே ஒரு இன்பம்,
அதை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? இந்த உலக மக்கள் எல்லாம் பெறுதல் வேண்டுவனே, எப்படி பாருங்க. அதைத்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகிறார். உன்னில் நான் உணர்ந்து உணர்ந்து உறைந்து உறைந்து உலகு இதை உணர்ந்து உய்ய தொண்டியேற்று. உலகத்திலேயே பெரிய தானம் எது தெரியுங்களா? ஞான தானம்ங்க. இந்த ஆன்மா கடைத்தேறணும் இல்லையா? அந்த எண்ணமே பல பேருக்கு இல்லையே. வந்தோம், வெந்ததை தின்னோம், வேலை வந்தவுடனே போனோம். இதுவா இந்த பிறவி? இதுவா இந்த பிறவி? தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் அப்படின்ற ஒரு ஸ்பார்க்காவது வரணுமே. இந்த ஆன்மா கடைத்தேற வேணாமா? ஞானத்தில் தானத்தில் சென்றது ஞான தானங்க. அப்ப அவங்க கடை தேறிட்டாங்க, இந்த பெரியவர்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, நான் அடைஞ்சிட்டேனே, அப்ப இவர்கள் கடை தேற வேண்டாமா? அப்படி என்று நான் உணர்ந்தது போல இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் உணர்ந்து உய்ய வேண்டும். உய்ய வேண்டும் என்றால் கடை தேறணும், மோட்சம் வரணும், சித்தி நிலை சித்திக்கணும், முக்தி பேரை அடையணும், வீடு பேரை அடையணும். இப்படியே புனரபி ஜனனும் புனரபி மரணம்னா எப்படிங்க? அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? போர் அடிக்காதா? ஒரு வேலையை திரும்ப திரும்ப ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருந்தா அது போர் அடிக்காதா? நமக்கு பாருங்க, இப்போ மாணிக்க வாசகர் சொல்றார், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே. இழைக்கணும் இல்லையா? இது சலிப்பு வரணும், வராது. அந்த சலிப்பு வரதே பல பிறவிகள் ஆகுமா நமக்கு? இது சாதாரணம் இல்லை. அதனால இந்த உலக மக்கள் உணர்ந்து உய்ய தொண்டு ஏற்றே என்கிறார் அன்பு உள்ளங்கள். இறைவனை எப்படி நாம் ஆரம்பத்தில் செல்வோம், ஆனால் அதுவே முடிவாக இருக்கக்கூடாது, அதிலிருந்து விடுபட்டு உள்ளே போகணும் என்கிற உண்மையை விளக்குகிறார். இறை வழிபாட்டினுடைய முறை என்ன என்பதை விளக்குகிறார். முதலில் நம்மை நாம் மதிக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். அதைத்தான் பட்டினத்தடிகள் சொல்றாரு, உனுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் நான் என்று இருந்து நலனழிந்தேன் பூரணமே. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்பார் திருமூலர். பல சொல்லலாம், இது போல பல சொல்லலாம். பெரியவர்கள் எவ்வளவு நமக்காக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாள் அன்பு உள்ளங்களே. சிவவாக்கியம் சொல்லாததா? நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே வெளியில மதிக்கிறியடா? சுற்றி வந்து மொனமொனன்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ? நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோனர். எவ்வளவு பெரிய அருளாளர்கள் நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் அந்த உள்ளே இருக்கிற பரம்பொருளை பார்ப்பதுதான் உண்மை இறை வழிபாடு என்பதை அருட்தந்தை இந்த பாடலில் விளக்கியிருக்கார். முதல்ல உங்களை மதிங்க, மதித்து உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற அறிவு என்னன்னு பாருங்கள், அது தனக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை உங்களுக்கு காட்டும். அப்படி காட்டும் பொழுது அவ்வளோ ஒரு ஆனந்தம் வரும். இந்த துன்ப உலக துன்பத்திலேருந்துலாம் நமக்கு வர விடுதலை இதுதாங்க. எல்லாருமே புலம்புறதுக்கு தயாராக இருக்கும், ஆனால் விடுதலை இருக்குன்றத பெரியவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள், அதை காதில் வாங்கிக்கவே மாட்டோம். ஆனால் கஷ்டப்படுறதுக்கு மட்டும் தயாராக இருக்கும். கஷ்டம் கஷ்டம் கஷ்டன்றோம், ஐயா கஷ்டந்தாயா, தீர்வு இருக்குயா, எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்குயா, சொல்லிட்டு போயிருக்காங்களேயா. நமக்கு உலகம் துன்பமயமானது தான், ஆனால் அந்த துன்பத்திலிருந்து மீட்பதற்கான வழியையும் இறைவனை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறானே பெரியவர்கள் மூலம். அதையும் அருட்தந்தை இந்த பாடலில் விளக்கியிருக்கிறார். ஸோ உணர்ந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நீ உணர்ந்தாயானால் அப்படியே இருந்துடக்கூடாது. விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, போய் எல்லாம் நாங்கள் இமயமலையில் போய் உட்காந்துக்கலாமா உணர்ந்தவர்கள், ஏன் அங்கே நிறைய கல் இருக்கேன்னாரு. நீயும் போய் அந்த கல்லோட போய் கல்லாக உட்கார, சமுதாயத்தில் இறங்கு. அவர் சொல்கிறது அன்னம் வித்யா ஞானம்னுவார். அன்னதானம் பண்ணணும், வித்யாதானம் கல்வி தானம் பண்ணணும், ஞானதானம் பண்ணணும். அதில் மிக முக்கியமானது அன்னம் வித்யா, முடிஞ்சவனை ஞானதானம் கொடுக்கும். அப்போ தான் இந்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அன்பு உள்ளங்களே என்று கூறி, இந்த சிந்தனையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன இறுதி அப்படின்னா, முதலில் நம்மளை நாம் மதிக்கணும். வெளியில் எவ்வளவு தான் நீங்கள் தேடினாலும் இங்கே உள்ள, அதனால தான்
கண்ணதாசன் ஒரு வரி போட்டாரு, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. ஸோ இருக்கும் இடம் எங்கங்க, அதனால தான் அதில் கவனமாக இருங்க. முதலில் உங்களை மதித்து உங்களை போற்றி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரம்பொருளை தேடினால் எல்லா உண்மையும் விளங்கும். இங்கே மதித்தாயானால் எல்லாரையுமே மதிப்போம். எல்லாரையும் மதிக்கிற நம்மளை விட யாருமே வந்து சிறியவர்கள் இல்லை என்கிற அந்த எண்ணம் தோன்றும். எல்லாருக்குள்ளேயும் அந்த பரம்பொருள் உறைந்திருக்கிறது. எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்களும் அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமானார் ஏன் சொன்னார்? எல்லா இடத்துலையும் அந்த இங்கே பரம்பொருள் உறைந்திருப்பதை அவர் கண்டார். கண்ட பிறகு அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. எல்லாத்துக்குள்ளும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே உறைந்திருக்கும் அந்த உண்மையை கண்டதால தான் வாடிய பயிரை கண்டபோது கூட அவர் வாடினார். அதனால் மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் அன்பு உள்ளங்களே, முதலில் நம்மை நாம் மதிக்க பழகுவோம். வாழ்க வளமுடன்.